வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 9.5 பார்க்கலாம். எவால்வேட் இன்டெகிரல் 0 டு 3 3x²-4x+5 dx. ஸோ இன்டெகிரேட் பண்ணி நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டெகிரல் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு 3 3x²-4x+5 dx. ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டு இங்கே அங்கே வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறது நான் படித்தது கிடையாது, இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அப்போ இன்டெகிரல் 0 to 3 இருக்குன்னா இது வந்து அப்பர் லிமிட், இது லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இன்டெகிரல் a to b f(x) dx வந்துச்சுன்னா அது கேபிட்டல், இன்டெகிரேட் பண்ணால் வர்றது வந்து கேபிட்டல் f(x) எடுத்துக்கும், லிமிட் a to b வரும். கேன் பி ரிட்டன் அஸ் f(b) - f(a). ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்பர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். 3x². ஸோ 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம். x² இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x³/3 வருமா. x^n இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x^n+1/n+1. அப்போ x² இன்டெகிரேட் பண்ணிங்க x³/3 வரும். -4 × x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 x^1. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 1+1 வந்து 2. ஸோ x²/2 வந்துடும். ப்ளஸ் 5 மட்டும் இருக்குது, 5 மட்டும். அதாவது இன்டெகிரல் kdx வந்துச்சு, இன்டெகிரல் kx+c பார்த்தோமா. அப்போ இங்கே x போட்டுக்கணும், 5 இன்டெகிரல் பண்ணால் 5x. இது வந்து டெஃபினட் இன்டெகிரல்ங்கிறனால அதாவது லிமிட் அப்ளை பண்ணுறதுனால கான்ஸ்ட் இன்டெகல் கான்ஸ்டன் சி போடக்கூடாது ஓகேங்களா. லிமிட் 0 to 3 ஓகேவா. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டா, அப்பர் லிமிட் அது 3. ஸோ எக்ஸ் வர இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 3 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம், இதுவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ நமக்கு என்ன இருக்குது, x³-2x²+5x. இதுக்கு வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் 0 to 3. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 3³ வேல்யூ 27, -3² வந்து 9, 9 2 18. ஸோ -18 + 5 3 15, இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆயிடுது. ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதில் 27 - 18 வந்து 9 வருமா, 9 + 15 அப்போ 24. ஸோ 24 ஐ இஸ் ஈக்குவல் டு 24. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.